இடத்துல முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த விஆர் சீட்னு இருக்கீங்க, அவங்க உள்ள போயிடலாம். Of the Lok Sabha polls and the first phase of the polls itself, Tamil Nadu will be going to vote and 40 seats in Tamil Nadu and Puducherry will be up for grabs in the first phase of election. You have to remember that all major campaigns have three candidates in Chennai. In Chennai alone,
சைடு மைக் போடுவானு இப்போ எப்பயும் தப்பு யாரு மேல அண்ணாமலை மேல தப்பா நம்ம மேல தப்பு நம்மளே தப்பு நம்மளும் போறோம் ஒவ்வொரு என்ன நடந்துருச்சு தெரியாது ஒவ்வொரு வேட்பாளரையும் எடுக்க சென்னையிலேருந்து எடுத்து வந்து ஒரு இடத்துல இருந்து பேசுறோம் அதை மட்டும் எடுத்து போனோம்னா ரொம்ப ஏரியா இருக்கு
திடீர்னு நான் ஏறுவேன். இந்த பக்கம் ஏதாவது வண்டி வராமல் வந்தால் நல்லா இருக்கும். நீங்கள் வண்டி இல்லை தெரியலையே திரும்பாது. அதெல்லாம் வண்டி செட்டில் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டை ஏற்ற அலோவ் பண்ணுவாங்க. வண்டி செட்டில் ஆகி அவர் வண்டியில் ஏறிட்டார் அப்படின்ன பிறகு தான் இது ரெடி ஆகும். அது வரைக்கும் ரெடி ஆகாது. இப்போ போச்சுல்ல 20 நிமிஷமாக ஏதாவது ஃப்ளைட்டு பார்த்துருக்கீங்க. அதுவும் ஃப்ளைட்டு தானே, ஜெட்டுலாம் கிடையாது, அதுவும் ஃப்ளைட்டு தான். யார் அது? மதா லட்சுமி அது மிஸ். ஆனால் ஆமாப்பா, thank you.
எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது என்று சொல்கிறார்களோ அவர்கள் தாக்கப்படுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிமுகவின் முகத்திலே இடிக்கப்படும். நிச்சயமாக இங்கே உள்ள மோசமான ஆட்சி கெஜ்ரிவால் தப்பு செஞ்சிருக்காருன்னு இன்னைக்கு கோர்ட் சொல்லி இருக்கு. இதான் எங்க கூட்டணி, எங்கள் கூட்டணி தூய கூட்டணி. வெற்றி பெறுவோம். மோடி அவர்களின் வருகை எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தரும்.
அவருக்கு அப்ளை பண்ணி என்ன பண்ணுறேன் அவர் காரணமாக வெளியில் வந்துட்டு இருக்கிற காரணம் பின்னாடி இவ்வளோ வந்து நிற்கிறேன் மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க. Thank you.
ஃபோக்கஸ் லைட்டு கரெக்டாக இதாகுது இவங்க அவங்க காட்டுற கரெக்டாக காட்ட முடியாது. ஆ ஜிம்லாம் போ ரெடி வந்த பிறகு அப்படியே டக்கு கொடுக்கும். டிஸ்பிளே வருது
வந்துட்டாரு, இந்த ரீச் ஆயிட்டு.
எப்படி தெரியும்? கான்வாய் மட்டும் தெரியும். से जुड़े हुए कार्यक्रमों को अगर देख பிரதமருடைய ரோட் ஷோவில் இரண்டு புறங்களிலும் மலர்தூவி வரவேற்பு, பாடல்கள் ஒழிக்க, மேளதாளங்கள், நடனத்தோடு வரவேற்பு வழங்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து டாக்டர் சுமன் சி ராமன் அவர்கள்ட்ட, பிரதமர் இங்கே செலவிடக்கூடிய நேரம் அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டுக்கு 7 முறை வர்றார் அப்படின்றப்போ இது ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ணுது. மேபி வரக்கூடிய தகவல்கள் இப்போ வட இந்தியாவில் வட மாநிலங்களில் பாஜகவுக்கு நம்பர் கம்மியாகும், அதை தென்னிந்தியாவை வச்சு தமிழ்நாட்டை வச்சு
உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது இலக்கு இந்த வாட்டி என்ன, 2014 இலக்கு வந்து 272 பிளஸ், 2019 இலக்கு வந்து 300 பிளஸ், இந்த வாட்டி நான் எதிர்பார்க்கும் 350 பிளஸ் வந்துச்சு, அவங்க 370 பிளஸ் வச்சிருந்தாங்க. நமக்கு 370 பிளஸ் வருங்கிறது இன்னைக்கு என்னோட மனசுல எனக்கு தோணும். இன்றைக்கு இருக்கிற நிலைமையில 329-330 சீட்ல நிக்கிறாங்க பிஜேபி. இது வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஃபியூ சீட்ஸ் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இமீடியட்டா நடக்கக்கூடிய தேர்தல் தமிழ்நாட்டுல, நீங்க 19 அப்புறம் பார்க்க போறீங்க வட இந்தியால எந்த மாதிரியான பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க டிசம்பர் மாசம் நடந்த தேர்தல்ல மத்திய பிரதேசல இது வரைக்கும் நடந்த 15-20 நடந்த தேர்தலை விட அதிகமா சீட் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. சத்தீஸ்கர்ல இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சரித்திரத்துல எவ்வளவு சீட் ஜெயிச்சது கிடையாது. சோ அப்படி இருக்கும் பொழுது திரும்பி அந்த தோத்துருவாங்க இங்க ஜெயிக்கணும்ன்றது என்ன நிறைய இருக்குது. இதுல புதுசா ஒரு மீடியா நிறைய ஜெனரேட் பண்றீங்களா? இல்ல பட் பாரதிய ஜனதா கட்சி சுமந்துரு சொன்னார்ல ஸ்வீப் பண்ணது ஒரு ஏறக்குறைய 8-9 மாநிலங்கள்ல ஃபுல் ஸ்வீப் பண்ணாங்க. ராஜஸ்தான் எடுத்துக்கலாம், மத்திய பிரதேசல ஒண்ணு தவிர எல்லாமே குஜராத் இதெல்லாம். சோ இதுக்கு மேல என்ன சார் இருக்கு அங்க? 2014 ஸ்வீப் பண்ணப்ப 2019 அதேதான் சொன்னாங்க. அதெல்லாம் ஸ்வீப் பண்ணிட்டா என்ன ஆகும்? உத்தரப்பிரதேசத்துல வந்து 65 சீட் தான் ஜெயிச்சது, இந்த வாட்டி 75-77 சீட் ஜெயிக்கலாம். வெஸ்ட் பெங்கால் சென்ற முறை 18 சீட் தான் ஜெயிச்சாங்க, இந்த முறை 22-26 சீட் ஜெயிக்கலாம். அதெல்லாமும் பார்க்கணும் இல்ல நீங்க. சோ இங்க வர காரணம், நீங்க பிரச்சாரம் செய்ய வேண்டிய காரணம், அங்க பட இந்தியால வெற்றி
அவர் தெரியவே இல்ல. நம்ம யூனிட்டா தெரியுதா? தெரியுதா? தெரியுதா?
பேசுவேன். பிஜேபிக்கு தொகுதிகள் இருக்கும், எல்லா மாநிலங்களிலும் பிஜேபியோட பிரசன்ஸ் இருக்கும். பிஜேபி இல்லாத தொகுதின்னு ஒண்ணு இருந்துடக்கூடாது, விதிவிலக்கான மாநிலங்கள்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. பிஜேபி எல்லா இடத்திலும் இருக்கணும். அதுல இந்த தடவை டோட்டல் சவுத் இந்தியா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. 2022 நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் ஹைதராபாத்ல நடந்தப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் முன்வச்ச செயல் திட்டம், நகல் திட்டமே என்ன அப்படின்னா, தெலுங்கானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நெக்ஸ்ட் அப்படிங்கறது. இப்ப அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாம உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஓகே திரு கொலால சீனிவாஸ், நீண்டகால அடிப்படையில பிரதமருடைய வருகை இருக்கிறது, பெரிய கனவுகளோடு அப்படின்றீங்க, இணைந்து பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார், அந்த காட்சிகளை பார்க்கலாம். கார்த்தி சிதம்பரம், சிவகங்கை மக்களோட குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை வழங்கணும். இந்தியா கூட்டணியினுடைய இந்த இரண்டு வேட்பாளர்கள் சு வெங்கடேசன் அவர்களையும் கார்த்தி சிதம்பரம் அவர்களையும் மீண்டும் இந்த முறை கடந்த தேர்தலை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். தயாராகிட்டீங்களா? நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல, இந்த ஸ்டாலின் தூதுவனா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும், கேட்பீங்களா? அப்புறம் என்ன, வெற்றி உறுதி, திரும்ப எம்பி ஆயிடுவீங்க. இப்ப வேட்பாளர்கள் உட்காரலாம். நீங்க அளிக்கிற வாக்கு உங்க தொகுதிக்கான எம்பியை தேர்வு செய்ய மட்டும் இல்லை, இந்தியாவோட அடுத்த பிரதமரா ஒரு ஜனநாயகவாதி வர அடித்தளம் அமைக்க போகுது. வரப்போகிற பிரதமர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விளக்களிக்கும் பிரதமராக அவர் இருப்பார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில்
நாளொன்றுக்கு 400 ரூபாய் கொடுக்கும் பிரதமராக இருப்பார். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கக்கூடிய பிரதமராக இருப்பார். சமூக நீதி மேல உண்மையான அக்கறையோடு இடஒதுக்கீடு உச்சவரம்பு 50 விழுக்காட்டை உயர்த்துகிற பிரதமராக இருப்பார். எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை 2 மடங்கு ஆக்கிற பிரதமராக இருப்பார். மொத்தத்தில் இந்திய ஜனநாயகத்தை, அரசியல் சட்டத்தை, மதச்சார்பின்மையை, சமூக நீதியை மதிக்கிற பிரதமராக இருப்பார். ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு